फ्रेंड्स आवर नेक्स्ट टॉपिक इज प्रॉपर्टीज ऑफ वेक्टर प्रोडक्ट अब रेंड वेक्टर्स के नाम एना पन्रों अब्डेना प्रोडक्ट पन्नम बोदे रिजल्टेंट वंदे वेक्टर आरंचना इस कॉल्ड वेक्टर प्रोडक्ट सो अदनुडिय डायरेक्शन रिजल्टेंट वेक्टर डायरेक्शन इज परपेंडिकुलर टू द प्लान कंटेनिंग दीज टू वेक्टर्स अंद रेंड वेक्टर्स इरुक्कूडिय प्लान के एप्पडी इरुक्कुम பர்பண்டிகுலராக இருக்கும் அந்த பர்பண்டிகுலர் தான் அந்த ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்த்தோகோனல் டு போத் த வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி ஈவன் தோ த வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி மே ஆர் மே நாட் பி மியூச்சுவலி ஆர்த்தோகோனல் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இப்போ விளக்குறேன் இப்போ நான் என்ன வரைஞ்சிருக்கேன் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படிங்கிற கார்டீஷியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வரைஞ்சிருக்கேன்னா அதில் எக்ஸ் ஒய்க்கு இடையில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி ஒய்க்கும் ஜெட்டுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி ஜெட் எக்ஸ்க்கு இடையில் உள்ள ஆங்கிள் என்னது 90 டிகிரி அப்போ எக்ஸ் ஒய் ஜெட் ஆல் ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாமா இப்போ வந்து எக்ஸ்ங்கிற டைரெக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஏங்கிற வெக்டர் லை இருக்கு லையிங்காக இருக்குது அதே மாதிரி பி வெக்டர் லைஸ் அலாங் த ஒய் டைரக்ஷன் ஓகேவா அப்போ ஏ அண்ட் பி ஆர் ஆர்த்தோகோனலா அதாவது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரியா அப்போ ஏபி லையிங் இன் திஸ் எக்ஸ் ஒய் பிளான் எக்ஸ் ஒய் பிளான் இந்த பிளானில் அது இருக்குது அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம் சி வெக்டர் த சி வெக்டரோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பர்பண்டிகுலர் டு த பிளான் கண்டெய்னிங் ஏஎன்பி ஏஎன்பி இருக்கக்கூடிய பிளானுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் இப்போ அடுத்து மே ஆர் மே நாட் பி ஆர்த்தோகோனல் அப்படின்னு ஏபி வெக்டரை சொன்னோம் இல்லையா இங்கே ஏபி வெக்டர் ஆர்த்தோகோனல் சப்போஸ் இது எக்ஸ் ஒய் இசட் இது வந்து எக்ஸ் ஒய் பிளான் இந்த பிளானில் அந்த ரெண்டு வெக்டர் இருக்குது இது ஏ இது ஏங்கிற வெக்டர்னு வச்சுக்கலாம் இது சம் பிங்கிற வெக்டர் சம் ஆங்கிள் தீட்டான்னு இருக்குது அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு சி இப்போ இது ரெண்டும் ஆர்த்தோகோனல் இல்லாட்டியுமே த ரிசல்டன்ட் வெக்டர் இஸ் ஆர்த்தோகோனல் டு த பிளான் கண்டெய்னிங் ஏபி அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஏபி இருக்கக்கூடிய இந்த பிளானுக்கு பர்பண்டிகுலராக தான் எந்த வெக்டர் இருக்கும் த ரிசல்டன்ட் வெக்டர் இருக்கும் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறான் செகண்ட் பாயிண்ட் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்டு The vector product of two vector is not commutative. A cross B is not equal to B cross A. அப்படின் சொல்டாம். அதாவது A cross B equal to minus B cross A நெல்லுதனாம். But it is worthwhile to note that the magnitudes are same. A cross B நான் சரி, B cross A நான் சரி, மேக்னிடியூட்னா டைரக்ஷன் மென்ஷன் பண்ணாமல் பார்க்கும்போது அது ஈக்குவலாக தான் இருக்கும் ஏபி சைன் தீட்டா அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதை தான் இங்கே சொல்ல வர்றான் மேக்னிடியூட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் டைரக்ஷன் ஓன்லி ஆப்போசிட் டு ஈச் அதர் அதாவது ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பியோட டைரக்ஷன் இப்படி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பி கிராஸ் ஏவோட டைரெக்ஷன் அப்படியே நெகட்டிவாக மாறிடும் ஓகேவா பட் ரெண்டுக்கும் மேக்னிடியூட் வேல்யூ பார்த்தோன்னா ஏ கிராஸ் பியோட மேக்னிடியூட வேல்யூ எடுத்தாலும் சரி அல்லது பி கிராஸ் ஏக்கு மேக்னிடியூட் எடுத்தாலும் சரி அது என்னன்னு வந்து நிற்கும் ஏபி சைன் தீட்டா அப்படின்னு வந்து நிற்கும் அடுத்த பாயிண்ட்டு ஸோ வெக்டர் ப்ராடக்ட் வில் பி மேக்ஸிமம் எப்போ அடுத்து மினிமம் எப்போ அப்படிங்கிறத கொடுத்துருக்கான் எப்போ மேக்ஸிமம் ஆகும் இப்போ பார்த்தோம்னா நமக்கு தெரியும் மேக்னிடியூட் வேல்யூ ஏபி சைன் தீட்டா
இஃப் டூ வெக்டர்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ரெண்டும் ஒன்றுக்கொன்று பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா தீட்டா வந்து என்னது 90 டிகிரி. ரெண்டுனா எது எது? ஏயும் பியும் பர்பெண்டிகுலராக இருக்கணும். இது வந்து ஏ வெக்டர், ஸோ இது வந்து பி வெக்டர். அப்போ ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா, பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா, அப்போ ஏபி சைன் 90. சைன் 90 வேல்யூ என்னது? 1. தென் தஸ் ப்ராடக்ட் கிவ்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. அடுத்து த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் ஜீரோ வெக்டர்ஸ் வில் பி மினிமம். எப்போ ரெண்டு நான் ஜீரோ வெக்டர்ஸ் வில் பி மினிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டனா, தீட்டா 0 டிகிரி ஆர் 180 டிகிரி. ஏன்னா சைன் 0 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? சைன் 0 0, சைன் 180 ஆல்சோ 0. அப்போ ஏ கிராஸ் பி வேல்யூ என்ன வந்துடும்? 0 வந்துடும். அப்போ ரெண்டு வெக்டர் பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா இட் கெட் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ இதை முக்கியமாக பார்க்கணும். 0 டிகிரினா டூ வெக்டர்ஸ் ஆர் இன் பேரலல். ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டும் பேரலலாக இருக்குன்னு வச்சுக்க, தீட்டா 0 டிகிரி. சப்போஸ் ரெண்டுமே ஆன்டி பேரலலாக இருக்குன்னு வச்சுக்க, இது ஏ வெக்டர் ஆப்போசிட், இதை தான் ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தீட்டா வந்து 180 டிகிரி. அப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூ 0 வந்துடும். ஸோ த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் ஜீரோ வெக்டர் வேனிசஸ் இஃப் த வெக்டர்ஸ் ஆர் எய்தர் பேரலல் ஆர் ஆன்டி பேரலல். இதை நம்ம அங்கேயே படத்தை போட்டு சொல்லிட்டோம். அடுத்து செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். ஒரு வெக்டரை அதோ அந்த வெக்டராலேயே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணுறது. அப்போ ஏ கிராஸ் ஏனா ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் என்னது? 0 டிகிரி. சைன் 0 என்னது? 0. அப்போ வந்து நம்மளுக்கு 0 வெக்டர் கிடைக்கும். அந்த 0 வெக்டர் என்னன்னு சொல்கிறான், இட் இஸ் அ நல் வெக்டர், இட் இஸ் சிம்பிளி டினோட்டட் அஸ் 0 அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து வந்து இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை நம்ம அங்கேயும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ அதை நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு செல்ஃப் ப்ராடக்ட் ஆஃப் எ வெக்டர் ப்ராடக்ட் விச் இட் செல்ஃப் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ, ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் 0 தான், ஏன்னா ரெண்டும் ஒரே வெக்டர் தான். அப்போ வந்து 0 வெக்டர் நல் வெக்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸ் ஒய் இசட் கோஆர்டினேட் ஆக்சஸை எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஒய் இசட் ஜெட்டுக்கு யூனிட் வெக்டர் கே கேப், இது ஐ கேப், இது வந்து என்னது? ஜே கேப் அப்படின்னு சொல்லாமா? ரைட். இப்போ வந்து ஒரு ஐ கிராஸ் ஐ, ஐ கிராஸ் ஐனா எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டரை அதே வெக்டரால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? மேக்னிடியூட் ஆஃப் ஐ, திரும்ப மேக்னிடியூட் ஆஃப் ஐ. அது ரெண்டுக்கு இடையில் அது ரெண்டும் ஒரே வெக்டர் தான். அப்போ அது ரெண்டுக்கு இடையில் ஆங்கிள் என்னது? 0. சைன் 0 என்னது? 0. அவ்வளோதான். அப்போ சிம்பிளாக ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, அதே மாதிரி கே கிராஸ் கே, அந்த வெக்டருக்கு அதே வெக்டரால் நீ வெக்டர் ப்ராடக்ட் எடுத்தனா என்ன போடணும்? 0 அப்படின்னு போடணும். அதே இது நம்ம வந்து ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ் எடுக்கிறோம். ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ்னால் என்னது? பர்பெண்டிகுலர் வெக்டர், அதாவது ஐ கிராஸ் ஜே பர்பெண்டிகுலர் வெக்டரா? ஐ கிராஸ் ஜே என்ன வரும்? அடுத்து ஜே கிராஸ் கே என்ன வரும்? அடுத்து கே கிராஸ் ஐ என்ன வரும்? இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு சர்க்கிள் போடுறேன். ஐ ஜே கே. ஓகேவா?
ஆர்டர் இந்த ஆர்டரில் இருக்கணும். ஐ டு ஜே, ஜே டு கே, கே டு ஐ. இப்போ மொதல் என்ன எழுதியிருக்கேன், ஐ கிராஸ் ஜேவா, ஐ கிராஸ் ஜேனா என்ன எழுதிடணும், கே, அவ்வளோதான். ஏன்னா ஐஜே இருக்கக்கூடிய பிளானுக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய வெக்டர் என்னது, கே. அடுத்து என்னது, ஜே கிராஸ் கே அப்படின்னா என்ன வந்துடணும், ஐ. ஏன்னா ஜேகே இருக்கக்கூடிய இந்த பிளானுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது என்னது, ஐ. ஓகேவா. அடுத்து கே கிராஸ் ஐ, கேயும் ஐயும் இருக்கக்கூடிய எந்த பிளானுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது என்னது, ஜே. அப்போ கே கிராஸ் ஐ ஜே, இதை மறந்துட மாட்டீங்களே, 12th வரைக்கும் நம்மளுக்கு வேணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்கேன், த வெக்டர் ப்ராடக்ட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி கிராஸ் ஏன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து ஐ கிராஸ் ஜேனா கே, அப்போ ஜே கிராஸ் ஐனா என்ன போடணும், மைனஸ் கே. ஜே கிராஸ் கே இஸ் ஐ, தென் வாட் இஸ் கே கிராஸ் ஜே, கே கிராஸ் ஜேனா என்னது, மைனஸ் ஐ. கே கிராஸ் ஐ ஈக்குவல் டு ஜே, தென் ஐ கிராஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் ஜே. லிசன் இட். ஓகே, அப்போ இந்த இது சிம்பிள் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் பாயிண்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் காமனண்ட்டில் நம்ம எழுத போகிறோம். ஏ வெக்டர் பி வெக்டர், அதை எப்படி காமனண்ட்டாக நம்ம கொண்டு வர போகிறோங்கிறத பார்ப்போம். ஸோ மொதல் ஏ வெக்டர் எக்ஸ் காமனண்ட் ஏஎக்ஸ், யூனிட் வெக்டர் ஐ கேப். ஒய் காமனண்ட் ஏஒய், யூனிட் வெக்டர் ஜே. ப்ளஸ் ஜெட் காமனண்ட் ஏ ஜெட், யூனிட் வெக்டர் கே. And the B vector, BXI, similarly BY, J, and a BZ, K, அப்படியன் வரும். Now, I determine A cross B. அப்போ நம்ம வந்து matrix எடுக்கணும். Matrix determinant படிச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம எடுத்துகிட்டு வரும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு யூனிட் வெக்டர் எழுதிடணும், ஐ ஜே கே. அடுத்து இந்த ஆர்டர் படி தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஏ எழுதியிருக்கோம்னா ஏவோட காமனண்ட், அடுத்து பி எழுதியிருக்கோம்னா பியோட காமனண்ட். மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கேயே தப்பாக போயிடும். அப்போ ஏ போட்டிருக்கோம்னா ஏவோட காமனண்ட் என்னது, ஏஎக்ஸ், ஏஒய், ஏஇசட். பியோட காமனண்ட் என்னது, பிஎக்ஸ், பிஒய், பி இசட். ஓகேவா, ரைட். இப்போ வந்து ஐ, ஃபஸ்ட்டு ஐ எடுத்துட்டோம்னா எதை எதை மறந்துடணும், இந்த ரோவையும் இந்த காலமையும் மறந்துடணும். அடுத்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ மொதல் இந்த இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஏஒய் பிஇசட் மைனஸ், அடுத்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஏஇசட் பிஎக்ஸ்னு வரும். அடுத்து ஜே, இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஜேனா இந்த காலம் இந்த ரோவை விட்டுறணும். அப்போ மொதல் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேருந்து வரணும். மற்றதுக்கெல்லாம் இப்படி வருவோம், ஜேத்துக்கு மட்டும் அப்படியே மாறும். அப்போ ஜேக்கு வந்து ஏஇசட் பிஎக்ஸ், ஏஇசட் பிஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் பிஇசட் அப்படின்னு வரும். அடுத்து கேக்கு வந்து அந்த கே இருக்கிற ரோ அந்த காலமாக விட்டுணும். அடுத்து இதை நார்மலாக பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணால் ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிஎக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த பாணியில் தான் நம்ம இந்த காமனண்ட் ஃபார்மில் அதை ப்ராடக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ரைட். கொடுத்துருக்கான் பாருங்க, இங்கேயே சொல்லிட்டான், ஜேத் காமனண்ட் மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணு. ஜேத் காமனண்ட், த ஆர்டர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் தென் ஐத் அண்டு கேத் காமனண்ட்.
right? இப்போ இது a vector, b vector. It forms the adjacent sides of a parallelogram. ஒரு parallelogram ஓட adjacent side இருக்க அப்படியனா, then a cross b product உடைய magnitude எதை குடுக்கும் நா, it gives the area of this parallelogram. அப்படியனு சொல்லும். Next pointல, now I divide this parallelogram into exactly two halves. அப்படியே நடுவில் ஒரு கோடு போட்டு divide பண்ணனா, it divided into two equal triangles. இந்த மாறி கடச்சிர்ச்சா, அப்பா இதோட ஏரியா வேணும்னா, A cross B product உடைய magnitude என்ன பண்ணா, half a divide பண்ணா. A cross B order whole magnitude gives the area of the parallelogram. A cross B product today magnitude today half feather kudukkudu abdiyana. It gives the magnitude, it gives the area of the triangle. Triangle today area kudukkudu. This fact is also we used in unit 6, that is gravitational unit la. Kepler laws பத்தி planetary motionல படிக்கும் போது discuss பண்ணுமாம் அப்படியன் சொல்லிருக்காம். So in physics, a number of quantities are defined using the vector products. The vector product use பண்ணி நரைய quantities are defined பண்ணிருப்போம். அல்ல torque, angular momentum இதல்லாம் வருதே. இந்த torque அங்கிரதே நம்ம 10thல படிச்சிருக்காம். That is rotating force அப்படியன் படிச்சிருக்காம். For example, இப்போ இந்த மாறி இருக்கு, so, ஒரு door, okay வா, so, இங்க என்ன பண்ணிருப்போம், fit பண்ணி வச்சிருப்போம், this is called hinges, அப்படியன் சொல்லிருப்போம், okay வா, and this is the perpendicular distance, R அன் வச்சிருவாம், அப்போ force எங்க apply பண்ணா, door easy தரக்க முடியாம், இந்த edgeல, கரைக்ட இந்த edgeல force apply பண்ணும் இல்லையா okay வா that gives the torque or cross F அப்படியன் சொல்லிருப்போம் okay right F is the force R is the position vector similarly the angular momentum or into linear momentum linear velocity V equal to angular velocity cross the position vector So, இதல்லா, some examples குடுத்திருக்கா, அல்லலா, இப்ப, tauோட direction எங்க இருக்கு, tauனா, torque என் சொல்வாம். tauோட direction எங்க இருக்கும் அப்படியனா, it is perpendicular to the plan containing R and F, R, F இருக்கு குடிய planக்கு, perpendicular இருக்கும். Where the direction of angular momentum ஓட direction எப்படி இருக்கும், it is perpendicular to the plan containing R and P. Where the direction of linear velocity, it is perpendicular to the plan containing omega and R. என்ன அதுதான் எவ்வளவு நேரம் படிச்சா? என்ன படிச்சா? So, A vector cross B vector gives C vector அப்படின் சொன்னமா? அப்பு resultant vector உடிய direction எப்படி இருக்கன் சொன்னா? It is perpendicular to the plan containing A and B. Okay, students, I hope you all understand. Study well.